சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சாராம்சமான விஷயத்தை மட்டும் படிக்கிறேன். பிரசாத்திற்கு அன்னதாண்டவம் வழங்கிய பொது அதிகார பத்திரம். அன்னதாண்டவம் ஆகிய எனக்கு சொந்தமான காரக்குடியிலிருந்து மதுரை போற ரூட்ல திருப்பத்தூருக்கு முன்னால ஒரு 60 ஏக்கர் நிலம் இருக்கு. நான் வெளியூர் வாசியாவும் பல வேலைகள் உள்ளவனாவும் இருக்கிறதுனால இந்த நிலத்தை என்னால சொந்தமா நிர்வாகம் பண்ண முடியல. அதனால இந்த நிலத்தை நிர்வாகம் பண்றதுக்கு உள்ளூர் வாசியான திரு பிரசாத் அவர்களை நியமிச்சு அவருக்கு இந்த பொது அதிகாரத்தை நான் வழங்குறேன். இதன்படி அவர் இந்த நிலம் தொடர்பான எல்லா வகையான கொடுக்கல் வாங்கலையும் செய்யறதுக்கு என்னுடைய ஏஜென்ட்ங்கிற முறையில அதிகாரம் பெறுகிறார். இந்த நிலத்தை பிளாட் போடுவதற்கும் சேர்த்தோ அல்லது பிரித்தோ மற்றும் குத்தகைக்கு வழங்குவதற்கும் இது தொடர்பான வழக்கு வில்லங்கங்களை நடத்துவதற்கும் வங்கி கடன்களை வாங்குவதற்கும் அவற்றை திருப்பி அடைப்பதற்கும் நிலம் விற்றல் வாங்கல் தொடர்பான பணம் பெறுவதற்கும் கொடுப்பதற்கும் எந்த நிபந்தனையும் மற்ற நிலையில் சர்வாதிகாரம் பெற்றவராகிறார். என்னங்க, சரிதானே? என்ன சார், அந்த நிலத்தை நான் என்ன வேணாலும் பண்ணலாம்னு எழுதியிருக்கீங்க. ஆமாங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னங்க, எல்லாரும் ஷாக் ஆகுறீங்க. எப்ப இந்த பவர் பத்திரத்தை எழுதணும் அப்பவே அது ஏன் நிலம் இல்லைங்க, அது உங்க நிலம் ஆயிடுச்சு. அதத்தாங்க நான் சொல்ல வந்தேன். வாங்க உள்ள போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடலாம். போங்க போங்க போங்க. எனக்கு வந்த வாழ்வே உங்களால தான் வந்தது. இந்த காசை பிரசாத் கிட்ட இருந்து உங்க கையால நீங்க தான் வாங்கணும். பணத்தோட உங்களை நான் கூட்டிட்டு போய் மதுரையில் நான் புதுசா ஆரம்பிக்கிற என்னோட ஆபீஸ்ல உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு பாத பூஜை பண்ணி உங்க கையால நான் அதை வாங்கிக்கணும். அதுதான் சாமி என்னோட ஆசை. என்னப்பா நீ, எதுக்கு இதெல்லாம் பாத பூஜை? அது நல்லா பேசிட்டு இருக்க. நான் அந்த மாதிரி இல்லப்பா, எனக்கெல்லாம் அதை பிடிக்கவே பிடிக்காது. ஆட சும்மா இருங்க சாமி, உங்க சீட ஆசைப்படுறாரு, அப்புறம் என்னமோ நீங்க பெருசா பேசிட்டு. ஆமா சாமி, எனக்கு கூட உங்க கையால பணத்தை கொடுக்கணும்னு தோணல. பாருங்க இவரு, உங்க கையால பணத்தை வாங்கணும்னு அவருக்கு தோணுது. நீங்க உங்க கையாலயே பணத்தை கொடுங்க சாமி. என்னப்பா நீங்க, ரெண்டு சீடர்களும் ஒண்ணு சேர்ந்து இப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. சரி, உங்க அன்புக்கு நான் கட்டுப்படுறேன். சரியா? சரி, கிளம்பலாமா? சரி சரி சரி, வாங்க சாமி போலாம். என்னடா இந்த அன்னதாண்டவம் ஓவரா ஃபீல் பண்ணா? லாட்ஜ்ல வந்து பணம் வாங்கிக்கிறோம் சொல்றான். எங்க சாமி போக போகுது? எப்படி இருந்தாலும் அந்த பணம் நம்மளுக்கு தானே வரப்போகுது. அவனுக்கு நாம எழுதி கொடுத்த வசனம் தான் கரெக்டா பேசிட்டான்ல. எங்கடா பேசினா? இந்த சீன்ல இப்படித்தான் பேசணும்னு எழுதி கொடுத்தோம்னா இவன் சொந்த வசனம் எல்லாம் ஜாயின் பண்ணி சீனை வேற பக்கம் எல்லாம் எடுத்துட்டு போறான். சோ சாமி, அவன் எங்க சாமி அப்படி எல்லாம் போனா? நாம தான் அப்படி சொன்னோம், பார்ட்னர்ஷிப்னா உடனே ஒத்துக்காத, பணம் கொடுத்தானா உடனே வாங்கிக்காத, கொஞ்சம் பெகு பண்ணு, பந்தா பண்ணு, பணத்து மேல ஆசையில் அது மாதிரி நடி அப்படின்னு நாம தானே சாமி சொல்லி கொடுத்தோம். சொந்த வசனமா பேசினாலும் சீன் இம்ப்ரூவ் ஆகி நல்லா தானே வந்திருக்கு. அதை விட்டு போட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அது சரி, அப்ப விடு, ஆக்க பொறுத்துட்டோம், ஆற பொறுக்க மாட்டோமா? எப்படியோ இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நம்ம கைக்கு பணம் வந்துடும். ஏசுப்பு, மத்தியானம் வரைக்கும் தண்டா நம்ம பிச்சைக்காரே. சாயங்காலத்துக்கு மேல நம்ம கோடீஸ்வரன்டா. சாமி, நாம கோடீஸ்வரன் நினைச்சா இப்ப எனக்கு தலை சுத்து. சாமி ஏய், என்ன அப்படி? வாங்க லாஜிக்கு போயிடும். வா வா போலாம் வா.